எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சாதி ரீதியாக நடத்தி செல்வதாக சசிகலா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இதனை கடுமையாக மறுத்துள்ளார்கள். அதிமுகவுக்கு யாரும் சாதி சாயம் பூச முடியாது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ரொம்ப வந்து ஒரு ஜாதி ரீதியா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எல்லா ஊர்ல இருந்தும் சொல்றாங்க. இப்போ 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 உங்களுக்கு முன்ன பேசினவர் ஈரோட்டிலேருந்தே பேசுகிறாரு, சூலூர்லேருந்து பேசுகிறாரு. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அது மாதிரி இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இண்டு இடுக்குலேருந்தெல்லாம் பேசுகிறாங்க. பேசுகிறவங்க பூரா இதை தான் மொதல் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து நேற்று கட்சியிலேருந்து எடுத்தாங்கன்னா இப்போ எல்லாரும் நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கட்சிக்காரங்களை எடுத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேருடைய சுயநலத்துக்காக இப்போ இது தொண்டர்களை வந்து பலிகடா ஆக்குறதா? இது வந்து ஒரு கட்சி நடத்துறவங்களுக்கு அழகா? ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சொல்றது போற முதுகுல குத்தி குத்தி முதுகுல வந்து இடமே இல்லை குத்துறதுக்கு. இவங்களுக்கு எந்த ஜாதி சாதி யாராலையும் பூச முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண மக்களால் தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் ஆரம்பித்தார். புரட்சித் தலைவர் அப்படியே கண்ணை மூடுன்னு நடத்தினார். புரட்சித் தலைவர் அம்மாவெல்லாம் அதே வழியில் நடத்தினார்கள். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் இரண்டு பேரிடமும் அரசியலில் பயணித்தவர்கள் தான் அண்ணன் ஏபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும். அவர்கள் அதே வழியில் தான் நடத்துகின்றார். இதில் சாதி சொல்வது சொல்லிட்டு போகலாம். ஒரு நாள் செய்தி ஆகும் தவிர மக்கள் யாரும் அதை நம்ப மாட்டார்கள். கட்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடியோ அரசியலை இன்றைக்கு திருமதி சசிகலா செய்வது என்பது நிச்சயமாக எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணனா சுதந்திரத்துக்கு முன்னாடி டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாலும் சூழ்ச்சியை அவன் வந்து கொண்டு வந்து அதன் மூலம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றுறான். ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை ஸோ எங்களுக்குள்ளே வந்து பிளவு ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்ந்து அதன் மூலம் வந்து கட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காத ஒரு விஷயம் என்று நான் உறுதியாக இந்த நேரத்தை சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.